తెలుగు తమిళ టచ్ లేదు, తమిళ్లో తెలుగు టచ్ లేదు. బుల్లెట్ వంద తమిళకి, బుల్లెట్ వంద తెలుగు. இந்த பாட்டு பண்ணது டிஎஸ்பி, அதுக்கு இவர தான் யூஎஸ்பி. ஓகே உள்ள கேக்கலாமா? Come on baby let's go on the boot. விசால் நடித்த சண்டகோழி 2 படத்துக்கு அப்புறம் லிங்குசாமி இயக்கிற தி வாரியர் படத்தில் தெலுங்கு நடிகர் ராம் பொத்தினி ஹீரோவாக நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக கீர்த்தி செட்டி நடிச்சிருக்காங்க. அக்ஸரா கவுடா முக்கியமான கதாபாத்திரத்திலையும் ஆதி வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்கில் உருவாகிற இந்த படத்துக்கு டிஎஸ்பி அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இயக்குனர் லிங்குசாமியோட இயக்கத்தில் உருவாயிட்டிருக்க தி வாரியர் படத்தில் இளம் நடிகர் ராம் பொத்தினி முதன் முறையாக ஒரு தமிழ் இயக்குனர் கூட சேர்ந்திருக்காரு. இதனால் இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டைட்டிலை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டரில் போலீஸ் அதிகாரியாக மிரட்டலாக இருந்தார் ராம். தி வாரியர் திரைப்படம் வழக்கமான போலீஸ் கதை அம்சத்தை கொண்ட திரைப்படமாக இல்லாமல் பார்வையாளர்கள் ரசிக்கிற பல அதிரடி காட்சிகள் நிறைந்த சுவாரஸ்யமான திரைப்படமாக இருக்கும்னு லிங்குசாமி தெரிவிச்சிருந்தாரு. இது வந்து எல்லா இயக்குனர்களுமே தெரிவிக்கிறது தான். ஆனால் படம் ரிலீஸ் ஆனால் தான் அதில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த படத்தில் புல்லட்டுன்ற பாடலை நம்ம எஸ்டிஆர் பாடியிருக்காரு. படக்குழு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தமிழ் மற்றும் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகள்லையுமே சிம்பு பாடியிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட ஸ்டுடியோவில் நடந்த இந்த பாடல் பதிவப்பை ஸ்னீக் பீக் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இதில் சிம்பு தெலுங்கில் பாடி மெர்சலாக்கி இருக்காரு ரசிகர்களை. இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோ 22 தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு படக்குழு வெளியிட இருக்காங்க.